வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய வீடியோ தொகுப்பில் துஷ்ட சக்திகளை விரட்டி அழிக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை பயன்படுத்தி எந்தெந்த மாந்திரிய விஷயங்களுக்கெல்லாம் தீர்வு காணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதாவது மாந்திரிகத்தால் ஏவல் செய்யப்பட்டு இருந்தாங்க, ஒருவருக்கு ஏவல் செய்யப்பட்டு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த முறையை பயன்படுத்தி நிவர்த்தி பண்ண முடியும். அதே போல் இந்த பேய் பிசாஸ், அதாவது நிறைவேறாத ஆசைகளில் இறந்து போனவர்களுடைய ஆன்மாக்கள் யாரையும் பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த முறை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அருமையாக வேலை செய்யும். இன்னொன்று, இந்த முனிக்கோளாறு பார்த்தீங்களா, சில பேருக்கு இந்த முனிக்கோளாறு அவ்வளோ எளிதில் போகாது, நீண்ட காலமாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அது போல் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த முறையை செஞ்சு கொடுக்கலாம். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு எச்சினி வலைக்குள்ளே சிக்கியிருப்பாங்க. இந்த எச்சில் வலைக்குள்ளே சிக்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் மெலிவுற்று உணவு எடுக்க மாட்டாங்க, முகம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேஜஸ் இல்லாமல் முக கலையிலேருந்து போய் இருக்கும். இப்போ இது போலலாம் உங்கள் வீட்டில் யாரேனும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த முறையை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், அருமையாக வேலை செய்யும், கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தெய்வ ஏவல்கள் வந்திருந்தாலும் சரி, இல்லை துஷ்ட ஆன்மாக்கள் ஏவல் வந்திருந்தாலும் சரி, இந்த முறையை பயன்படுத்தி அவங்களுக்கு நிவர்த்தி பண்ண முடியும். சரிங்களா, இந்த முறையை நம்ம பிரயோகம் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உடம்புல எப்பேற்பட்ட துஷ்ட சக்தி இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடியது தெய்வ துஷ்ட சக்தியாலாக இருந்தாலும் சரி, அதுவும் விரட்டி அடிக்கப்படும். இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு ஓலைச்சுவடியில் இருந்த முறை, நானும் அனுபவத்தில் பயன்படுத்தி நிறைய பேர்களுக்கு கொடுத்த ஒரு முறை, அருமையாக வேலை செய்யும். இதற்கு பார்த்திங்க அப்படின்னா இதற்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் யாரேனும் தாய் தந்தையர் சகோதரிகள் ரத்தமொழி சம்மந்தப்பட்ட உறவுகள் அவங்க, அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே சொல்கிறேன், அங்காளி பொங்கல்களுக்கு நான் சொல்ல கிடையாது, உங்கள் வீட்டுக்குள்ளே இறந்து போயிட்டு ஒரு வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி இந்த முறையை பிரயோகம் பண்ணக்கூடாது. சரிங்களா, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாரேனும் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க இறந்து ஒரு வருஷம் ஆறதுக்குள்ளாக இந்த முறையை செய்து கொடுக்கக்கூடாது. சரிங்களா, இரண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதே போல் திட்டு மாதாந்திர திட்டு காலங்களையும் இந்த முறையை பிரயோகம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே போல் பெண்கள் பூப்படைதல் சொல்லும் இல்லையா, அந்த தீட்டுகள் ஏற்பட்டு இருந்தாலும் இந்த முறையை செய்து கொடுக்கக்கூடாது. சரிங்களா, மற்றபடி எப்போ ஏற்பட்ட துஷ்ட சக்திகள் ஆவிகள் துஷ்ட தேவதைகளுடைய பாதிப்பு இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் செய்து கொடுக்க அருமையாக நிவாரணம் கிடைக்கும். இது எப்படி செய்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு தாம்பூலம் ஒன்று எடுத்துக்கிறேங்க, அந்த தாம்பூலத்தில் ஒரு விபூதி பரப்பிக்கிறேங்க. இந்த விபூதி பார்த்திங்க அப்படின்னா கோவிலிருந்து வாங்கிட்டு வாங்க, அதாவது கொஞ்சோண்டு நீங்கள் கடையிலேருந்து ஊதி வாங்கிக்கிறங்க, மீதி விபூதியை பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருந்து விபூதி வாங்கிட்டு வாங்க. ரெண்டு விபூதிகளையும் கலந்து தாம்பூலத்தில் சமமாக பரப்பிக்கிறேங்க. பரப்பிக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய இந்த மூன்று விரல்கள், இந்த ஆள்காட்டி விரல் நடுவிரல் முதல் விரல் இருக்குல்ல, இந்த மூன்று விரல்களால் அந்த விபூதி முழுக்க ஒரு சிலுவை போடுங்க, ஒரே ஒரு சிலுவை போடுங்க. அதாவது இப்படி ப்ளஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சிலுவை, அந்த சிலுவை குறியீடு போடுங்க. போட்டுட்டு அந்த சிலுவையோட நான்கு முனைகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா திரிசூலம் வரையணும். அதாவது சிலுவை இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னா நான்கு முனைகள்லையும் திரிசூலம் வரையணும். வரைஞ்சிட்டு அந்த இரண்டு சிலுவையும் ஒன்றாக சேருது இல்லையா அந்த இடம், அந்த மையப்பகுதியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓம்ங்கிற அச்சரத்தை எழுதணும். நீங்கள் இதே போல் அச்சரங்கள் எழுதும்போது இந்த விரலை தான் பயன்படுத்தணும். அதாவது அந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலை தான் விபூதியில் அச்சாரங்கள் எழுதும்போது பயன்படுத்தலாம். இல்லை வெத்திலகாமில் எழுதலாம், வேறு ஏதாவது குச்சி வேப்பங்குச்சி இது போல் விஷயங்களில் கூட எழுதலாம். அப்போ ஓம்ங்கிற அச்சரத்தை அந்த மையப்பகுதி, எந்த மையப்பகுதி எழுதுன்னா இங்கே பார்த்தீங்களா, இது ரெண்டும் சேர்ந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேர்ந்த இடம் ரெண்டு குறியீடும் சேர்ந்த இடம் இருக்குல்ல, அந்த மையப்பகுதியில் தான் ஓம்ங்கிற அச்சத்தரை எழுதணும். அப்போ அந்த ஓம்ங்கிறதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நசின்னு எழுதுங்க. சரிங்களா, அதாவது சிலுவை எப்படி இருக்குன்னா இந்த பக்கம் நான் எழுதுங்க, இந்த பக்கம் சி எழுதுங்க, அது கீழே நடுவில் ஓம், கீழே பார்த்திங்க அப்படின்னா மசின்னு எழுதுங்க, இடது பக்கம் மா போடுங்க, வலது பக்கம் சி போடுங்க. அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே நசி இருக்கும், நடுவில் ஓம் இருக்கும், கீழே மசி இருக்கும். இதுதான் அந்த அச்சரம். இதை என்ன பண்ணுறீங்க, உங்களோட பூஜை அறையில் வைங்க. வச்சுட்டு வேப்ப எண்ணெயோட தீபம் ஏற்றலாம். இல்லை வேப்ப எண்ணெய் தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா
நெய் தீபம் கூட ஏற்றலாம். அதிகபட்சம் வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றுவதற்கு பாருங்கள். இந்த வேப்பெண்ணெய் தீபத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு மண் கலையத்தில் மண் கிளியாஞ்சிட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஏற்றிட்டு அந்த நடுவில் ஓம்ங்கிற அட்சரம் எழுதுனோம் இல்லையா அந்த ஊதியில், அந்த இடத்துல அந்த வேப்பிலை தீபத்தை வைக்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தீபத்தை பார்த்தபடியே ஓம் அவ்வும் மவ்வும் நசி மசி சிவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிக்கணும். இந்த மந்திரத்தை நல்ல அனுபவம் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் 108 உரு கொடுத்தாவே போதும், அருமையாக வேலை செய்யும். இல்லை நான் புதிதாக பிரயோகம் பண்ணுறேன் அப்படின்னா 1008 உரு கொடுக்கணும். இது எந்த நாளைக்கு பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னா, ராகு காலத்தில் பிரயோகம் பண்ணணும். நீங்கள் வளர்பிறையில் பண்ணலாம், தேய்பிறையில் பண்ணலாம், ஆனால் ராகு காலமாக இருக்கணும். அந்த நேரம், அதாவது மந்திரம் உரு கொடுக்குறீங்க இல்லையா அந்நேரம், அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ராகு கால நேரமாக இருக்கணும். இந்த ராகு கால நேரமாக இருந்துச்சு அப்படின்னா அருமையாக வேலை செய்யும், சரிங்களா. மற்றபடி இதை யார் வேணும்னாலும் பிரயோகம் பண்ணலாம். மாந்திரிகள் தான் பிரயோகம் பண்ணணும்னா கிடையாது, யார் வேணும், ஆண் பெண் சிறு குழந்தைகள் கூட இதை வந்து பிரயோகம் பண்ணலாம், சரிங்களா. இதுக்கு வந்து வயது வித்தியாசம் கிடையாது, ஆனால் இந்த மந்திரத்தை சரியாக உச்சரிக்கணும். நல்லா பார்த்துக்கிறங்க, ஓம் அவ்வும் மவ்வும் ஆ இவ் உ இம் அவ்வும் ம இவ் உ இம் மவ்வும் நசி மசி சிவாய நம, இதுதான் இதற்குரிய மந்திரம், சரிங்களா. இந்த மந்திரத்தை அதிகபட்சம் 1008 உரு, குறைந்தபட்சம் 108 உரு. இந்த மந்திர உச்சாரணம் பண்ணும்போது உங்களுடைய தெய்வத்தை வணங்கணும். உச்சாரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தெய்வத்தை வணங்கணும், குலதெய்வத்தை. அது கூடவே பார்த்திங்கன்னா விநாயகரை வணங்கிட்டு சிவனை வணங்கிட்டு இந்த மந்திர உரு கொடுக்கணும். இது போல் மந்திர உரு கொடுத்துட்டு அந்த விபூதியை அள்ளி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அந்த விபூதியை கையில் கொடுத்து அதிகபட்சம் 48 தினங்கள் தினந்தோறும் பூசி வர சொல்லுங்கள், சரிங்களா. ஏன்னா ஒரு நாட்கள்லேயே சரியாயிரும். ஒரு சில விஷயங்கள் இருக்கும், முனி இது போல விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரம் நீங்காது இல்லையா. அப்போ 48 தினங்கள் எந்த ஒரு சக்தியும் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் நிரந்தரமாக கட்டுப்பட்டு போயிடும், சரிங்களா. இதை விஷயத்த மறந்துடாதீங்க. எந்த ஒரு சக்தியும் 48 தினங்கள் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா அது நிரந்தரமாக கட்டுப்பட்டு போயிடும். அப்போ இந்த ஊதி என்ன சொல்கிறீங்க, தினமும் குளிச்சுட்டு பூசிக்கிற சொல்லுங்கள், இரவு தூங்கும் போதும் அந்த ஊதியை பூசிட்டு படுக்க சொல்லுங்கள். இது போல செய்தாலே போதும், அவங்க உடம்புல இருக்கக்கூடிய துஷ்ட சக்தி நிரந்தரமாக நீங்கிடும். இப்போ இதில் இன்னொரு விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். சில வீடுகளில் இறந்து போனவர்கள் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வந்து நல்ல ஆன்மாவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரச்சனை இல்லை. ஒரு சில ஆன்மாக்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்ததுலேருந்து உடல்நிலை சரியில்லாமல் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வரும், கெட்ட கெட்ட கனவுகள் வரும். அப்போ இது போலலாம் வரக்கூடிய பட்சத்தில் இதே முறையை செஞ்சு கொடுங்க. இதே முறையை செஞ்சுட்டு அந்த விபூதி என்ன பண்ணுறீங்க, ஒரு பேப்பரில் மடிங்க, ஒரு லட்டு ஒரு கருப்பு துணியில் மடிங்க. மடிச்சுட்டு எந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கோ அந்த வீட்டோட நிலைவாசப்படி இருக்கு பார்த்திங்கன்னா, நிலைவாசலில் ஒரு கட்டி தொங்க விடுங்க. அந்த ஊதியை ஒரு பேப்பரில் மடித்து நிலைவாசலில் வைக்க சொல்லுங்கள். அதுக்கடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்கள பூசிக்கிற சொன்னாலே போதும், இந்த இது போல் இறந்தவங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த துர் ஆன்மாக்களுடைய பாதிப்பு நீங்கிடும். அந்த ஆன்மாவனால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. அதே போல் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களையும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் இதே போல் இறந்தவங்க வீட்டுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது யார் உங்ககிட்ட வாங்க வர்றாங்களோ அவங்கள கவனமாக வந்துட்டு கவனமாக போக சொல்லணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்மாவை மறித்து கட்டுறதுக்காக இது போல் விஷயங்களை வாங்குறாங்க அப்படின்னா வரக்கூடியவங்களுக்கு அந்த ஆன்மானால் ஏதேனும் விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். உதாரணத்துக்கு என்னை யாராவது கட்ட போகிறான் மறித்து கட்ட போகிறான் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை தாக்க தான் முயற்சி பண்ணுவேன். கட்டி போட முயற்சி பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை திருப்பி தாக்க முயற்சி பண்ணுவேன் இல்லையா. அதனால தான் இது போல் விஷயங்களை தெய்வ பலம் உள்ளவங்கிட்ட கொடுத்து விடலாம். இல்லை அப்படின்னா புதிதாக யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி விடுங்க. கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க, எங்கேயும் இடையில திரும்பி பார்க்காதீங்க, இடையில எங்கேயும் வாங்கினத்தை பெரும்பாலும் நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புங்க. அதாவது எதற்கு மட்டும் துர் ஆன்மாக்கள் வீட்டுக்கு வந்தது அப்படின்னா, சரிங்களா. இது எதற்காக சொல்கிறது, எது போல விஷயங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னா, சில பேர் வந்து அடைப்பு நட்சத்திரத்தில் இறந்து போயிருப்பாங்க. அப்படி அடைப்பு நட்சத்திரத்தில் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் ஒரு மகா துஷ்ட சக்தியாக உருமாறி அந்த வீட்டுக்கு வர ஆரம்பிக்கும்.
அப்படி வீட்டுக்கு வரும்போது அதுக்கு இந்த வீட்டுக்கு வர்ற வழியில் இடையில இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சில நாட்கள் ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமல் கெட்ட கனவுகள் வர்றது, ஒரு ஒரு சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறது, எல்லா காரியங்களும் தடவுறது, இது போகிற விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது போல் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த முறை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த விபூதியை வந்து தீட்டுப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, சரிங்களா? முறையாக பயன்படுத்தி வச்சுக்கணும். இது ஒரு முறை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறீங்க, ஒரு மண் கலயத்தில் இந்த விபூதியை கொட்டி பத்திரப்படுத்தி வச்சுக்கிறீங்க. யாரெல்லாம் இது போல் விஷயங்களுக்கு உங்களை தேடி வர்றாங்களோ அப்பையில் இந்த விபூதியை கொஞ்சம் எடுத்து இதே மந்திரத்தை ஒரு 3 முறை உரியத்தி அவங்கள்ட்ட கொடுங்க, போதும், அருமையாக வேலை செய்யும். இது வந்து ஒரு சுவடியில் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அனுபவத்தில் குரு மூலியமாக கொடுத்து அனுபவத்தில் கையாண்ட ஒரு விஷயம், அருமையாக இந்த மாந்திரிய வேலை செய்யும். இந்த மாந்திரிய விஷயத்தில் வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லைவில் வரும்போது நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் நம்மளுடைய இன்னொரு சேனலான சீக்ரெட்ஸ் ஆஃப் மாந்திரிகம் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேளுங்கள். முதல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வீடியோக்களில் நான் போடக்கூடிய வீடியோக்களில் வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கேட்டுங்க, அதுக்கு தான் முதல் உரிமை, சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுடைய பர்சனலான சந்தேகங்கள் நம்ம லைவில் வரும்போது கேட்கலாம். அதாவது லைவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வரிசையாகத்தான் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமெண்டை வந்து படிப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, திருப்பி திருப்பி அதே கேள்வியை கேட்குறாங்க. நான் வந்து இடையில போடக்கூடிய யாரோட கமெண்ட்டையும் நான் படிக்கிறது இல்லை, அதனால திருப்பி திருப்பி கேட்காதீங்க. நான் வந்து வரிசையாக ஒவ்வொருவரையும் கொடுத்த எல்லா கமெண்ட்டையும் படிச்சுக்கிட்டு தான் வருவேன், சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுறாங்க, இடையில தான் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கமெண்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது போல் பண்ணாதீங்க. உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு உண்டான சந்தேகங்களை நம்மக்கிட்ட கேட்டு லைவில் வரும்போது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.